மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேகாலயா மற்றும் திரிபுராவிற்கு பயணம் மேற்கொண்ட அவர் இரு மாநிலங்களிலும் சுமார் ஆறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் வடகிழக்கு மாநிலங்களில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநிலத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அலைக்கற்றை கோபுரங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கழகத்தின் புதிய வளாகம் ஷில்லாங் டைங் பாசோ சாலையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் துராவில் அமையவுள்ள மாநாட்டு மையம் ஷில்லாங் தொழில்நுட்ப பூங்காவின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் பதினான்காம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த நிதி சுமார் நான்கு மடங்கு அதிகரிக்கப்பட்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இப்பிராந்தியத்தில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு எதுவாக விமான போக்குவரத்து சேவைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் वडकि प्रांियल स्पोर्ट्स को लेकर भी केंद्र सरकार आज एक नई अप्रोच के साथ आगे बढ़ रही है इसका लाभ नॉर्थ ईस्ट को हुआ है नॉर्थ ईस्ट के मेरे नौजवानों को हमारी बेटे बेटियों को हुआ है देश की पहली स्पोर्ट्स यूनिवर्सिटी नॉर्थ ईस्ट में है आज नॉर्थ ईस्ट में मल्टीपर्पज हॉल फुटबॉल मैदान एथलीट्स ट्रैक ऐसे 90 प्रोजेक्ट्स पर काम चल रहा है முன்னதாக ஷில்லாங்கில் நடைபெற்ற வடகிழக்கு கவுன்சில் பொன்விழா கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வடகிழக்கு கவுன்சிலின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேகாலயா முதலமைச்சர் கான்ராஜ் சங்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் திரிபுரா தலைநகர் அகர்தலா சென்ற பிரதமர் அம்மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள உள்ள நான்காயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கு மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் அகர்தலா புறவழிச்சாலையை மேம்படுத்தும் திட்டம் அகர்தலாவில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் உணவக மேலாண்மை பயிற்சி நிலையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களில் அடிப்படை மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளால் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டங்களால் திரிபுரா மாநிலம் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டி எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் इससे त्रिपुरा के युवाओं को यहीं पर डॉक्टर बनने का अवसर मिलेगा आज त्रिपुरा के दो लाख से अधिक गरीब परिवार अपने घर में नए पक्के घर गर में गृह प्रवेश कर रहे हैं इनमें से अधिकतर घरों की मालकिन பழங்குடியின சமுதாய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் இதற்கான நிதி ஒதுக்கீடு எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள சுமார் எட்டு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு எட்டு அம்ச திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்